हेलो फ्रेंड्स वेलकम टू हाउ टू डू चैनल இன்னைக்கு உங்களுக்கு எப்படி வீட்ல இட்லி பொடி நல்ல சுவையா மணமா பண்றதுன்றது சொல்ல போறேன் தேவையான பொருட்கள் ஒரு அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு 10 12 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் 2 3 சேர்த்துக்கலாம் ஒரு பிடி கறிவேப்பிலை அரை டம்ளர் பச்சரிசி ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நீங்கள் உளுத்தம் பருப்பை எடுத்து வாணலில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் தீயை நீங்கள் மிதமாக வச்சுக்கணும் அதிக தீயை வச்சுருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக கருகிடும் அதனால் மிதமான தீயில் மெதுவாக வறுத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் தீ பரவி உங்களுக்கு வந்து பொன்னிறமாக ஆகிடும் பொன்னிறம் கருக விடக்கூடாது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல மணம் வரும்போதே எடுத்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்கணும் அதை எடுத்து வச்சிடணும் தனியாக அடுத்தது நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இதே மாதிரி அரிசியை எடுத்து நம்ம வறுத்துக்கணும் அதுவும் அதே மிதமான தீயில் கருக விடாமல் சிவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா அரிசி பொரிஞ்சு பொன்னிறமாக வரும் உங்களுக்கு அதுவும் நல்ல மணமாக வர வரைக்கும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் இப்படி மிதமான தீயில் வறுத்தீங்கன்னா இது மாதிரி பொன்னிறமாக அரிசி வந்துடும் அப்புறம் அதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே சூட்டில் இந்த ஒரு ஸ்பூன் எள்ளை போட்டு நீங்கள் விட்டீங்கன்னா அது எள்ளு பொரிஞ்சு வரும் தெரிக்கும் அதனால் கவனமாக இருங்க மிதமான சூட்டில் எள்ளு பொரியிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாம் சீக்கிரம் கரிஞ்சிரும் அதனால் நிதானமாக பார்த்து எடுத்துருங்க வறுத்துட்டே இருங்க பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இல்லை வறுத்தோடனே நீங்கள் மிளகு போட்டுக்கலாம் மிளகும் அப்படி தான் சூடானோடனே அப்படி பொரிஞ்சு வரும் அதனால் கவனமாக இருங்க கையிலையோ மேலேயோ பட வாய்ப்பு இருக்குது கவனமாக நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க பொரிகிற வரைக்கும் இப்போ அடுத்தது காஞ்ச மிளகாய் 10-12 இல்லை உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா எண்ணெய் போடாமல் நீங்கள் அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே எண்ணெய் விடாமல் நீங்கள் வறுத்துக்கலாம் எண்ணெய் விட்டேன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துடும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் வெறும் வாணல்லே எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்துக்கலாம் சூடான வாணலில் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நல்ல நிறைய வேணும்னா ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு 2 கொத்து போட்டு கழுகி அதை நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா பொரிஞ்சு வந்துடும் நல்லா பொறு பொறுன்னு பொரியிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் நம்ம ஈரம் இல்லாமல் கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கணும் இல்லைன்னா அது பொடி பொடிக்கும் போது உங்களுக்கு அது எல்லாமே ஒட்டிக்கு வந்து பாதி தான் உங்களுக்கு வந்து பொரியலைன்னா பாதி பாதியாக அப்படியே இருக்கும் கருவேப்பிலை இது நல்லா பொடிஞ்சிடும் உங்களுக்கு நல்லா வறுத்துட்டிங்கன்னா கடைசியாக நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து இதே மாதிரி தான் எப்படி உளுத்தம் பருப்பை வறுத்தீங்களோ அதே மாதிரி செவக்க பொன்னிறமாக வறுத்து அதை வச்சுக்கலாம் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக வேண்டாம் கடைசியாக கொஞ்சம் ஓரளவுக்கு குறகுறப்பாக ரொம்ப குறகுறப்பாக வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சிட்டு எடுத்துட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வெங்காயத்தூளும் கலந்துட்டு ஆற வச்சு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வீட்டிலே பண்ணுறதுனால தைரியமாக குழந்தைங்களுக்கும் நெய் கலந்து கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி தோசை மேலே நீங்கள் தடவி பொடி தோசையாக கொடுக்கலாம் இதில் இட்லி பொடி இட்லி போட்டு கொடுக்கலாம் மினி இட்லி மேலே போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஈஸியான பொடி அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.